வணக்கம் நண்பா. வாக்காளர் அட்டையில் திருத்தம் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூகுளில் நம்ம nvsp.in வெப்சைட்டில் போகணும். இந்த வெப்சைட்டில் நம்ம கிளிக் பண்ணவுடனே நமக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் நம்ம இப்படி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸ். இந்த பேஜில் போயிட்டு நம்ம சைனப் பண்ணிக்கணும். சைனப் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம சைன்இன் பண்ணணும். நம்ம சைன்இன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் எந்த ஆப்ஷன் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். சைனப் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஃபோன் நம்பர் கொடுத்து, இதில் இருக்கிற கேப்சா நம்பர் கொடுக்கணும், நம்மக்கிட்ட இருக்கிற ஓட்டர் ஐடியோட நம்பரை கொடுக்கணும், நம்ம இமெயில் அட்ரெஸ்ஸு, அப்புறம் நம்ம என்ன பாஸ்வேர்டு கொடுக்குறோமோ அதை செட் பண்ணிக்கணும். அந்த பாஸ்வேர்டை வந்து கரெக்டாக எப்படி செட் பண்ணணும்னு அதில் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. அதை போல் தான் நம்ம அந்த பாஸ்வேர்டு செட் பண்ணணும். அப்போ தான் ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ரிஜிஸ்டர் பேஜுக்கு போய்டும். லாகின் பண்ணிங்கன்னா இதில் வந்து லாகின் பண்ணும்போது உங்களுடைய சேம் அந்த எந்த யூசர் நேம், ஃபோன் நம்பரு, இல்லை மெயில் ஐடி கொடுத்துக்கலாம். பாஸ்வேர்டு என்ன கொடுத்தீங்களோ அதை கொடுத்துட்டு இந்த கேப்சா நம்பரை இதிலேருந்து டைப் பண்ணிவிட்டு நீங்கள் லாகின் கொடுத்தவொடனே அது லாகின் ஆனதும் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஓட்டர் ஐடியில் என்ன பண்ணணும், நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணணுமா, இல்லை ஏற்கனவே இருக்கிற ஓட்டர் ஐடியை வந்து கரெக்ஷன் பண்ணணுமா, இல்லை இருக்கிற ஓட்டர் ஐடியை வந்து நீங்கள் வந்து புதுசாக டவுன்லோட் பண்ணணுமா, மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டவுன்லோட் பண்ணணுமா, இல்லை தொலைஞ்சு போன உங்களுடைய ஓட்டர் ஐடியை வந்து நீங்கள் மறுபடியும் அப்ளை பண்ணி புதுசாக வாங்கிக்கலாம், போடுற தொகுதியை கூட மாற்றிக்கலாம், இந்த கரெக்ஷன் எல்லாமே பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் ரீப்ளேஸ்மெண்ட், அதாவது புதுசாக நீங்கள் வந்து ஓட்டர் ஐடி வாங்கிக்கலாம், உங்கள் பழைய கார்டு தொலைஞ்சு போச்சுன்னு வாங்கிக்கலாம். இப்போ இதில் வந்து புதுசாக ஒன்று ஆட் பண்ணிருக்காங்க, பிப்ரவரி 1st ஸ்டார்ட் ஆகுது. அது எப்படி பார்த்தீங்கன்னா, இது இ கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இ ஓட்டர் ஐடியை வாங்கிக்கலாம், அது எலக்ட்ரானிக் ஓட்டர் ஐடின்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் வந்து மொபைலில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து KYC அப்படின்னு ஒரு இது, அதில் வந்து நீங்கள் எல்லாமே உங்களுடைய விவரத்தை புதுப்பிச்சுக்கலாம். அது எல்லாமே பிப்ரவரி 1st கொண்டு வராங்க. 18 முடிஞ்சவங்க புதுசாக ஓட்டர் ஐடி அவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். இதில் ரொம்ப ஈஸியாகவே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபேமிலின்னு ரெண்டு இருக்குது. இதில் செல்ஃப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபார்முடைய பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த ஃபார்மில் வந்து கொடுத்துருக்கிற டீட்டெயிலாக நம்ம ஃபில் பண்ண வேண்டியதான். பேர், எந்த தொகுதி, அவங்களுடைய விலாசம், அவங்களுடைய ஏஜ் ப்ரூஃபு, அவங்களுடைய அப்பா அம்மாவுடைய ஓட்டர் ஐடி நம்பரு, இந்த டீட்டெயிலு, அப்புறம் டிஸ்ட்ரிக்கு, எந்த எல்லா டீட்டெயிலும் கொடுத்து அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே அப்லோடு பண்ணால் ரொம்ப ஈஸியாகவே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப முக்கியமானது ஏஜ் ப்ரூஃபு, அட்ரஸ் ப்ரூஃபு, நம்ம அப்பா அம்மாவுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர், இது ரொம்ப முக்கியம். இது மூணுத்தையும் வச்சு நம்ம ஈஸியாக புதுசாக அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கரெக்ஷன் ஏதாவது பண்ணுறது அப்படின்னு ஈஸியாக பண்ணிக்கலாம். ஃபார்ம் 8 போயிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்கு, நம்ம எந்த அசம்பிளி எல்லாமே இதில் டீட்டெயிலுக்கு வரும். அது எல்லாமே நம்ம கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு தேவையானது ஆப்ஷன் எல்லாமே இதில் ஷோ பண்ணும். அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கீழே போய்கிட்டே இருந்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு எந்தெந்த ஆப்ஷன் மாற்றலாம் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. நேம் மாற்றிக்கலாம், ஃபோட்டோகிராஃபி மாற்றிக்கலாம், உங்கள் ஓட்டர் ஐடி தொலைஞ்சு போச்சுன்னா புதுசாக வாங்கிக்கலாம், அட்ரஸ் மாற்றிக்கலாம், டேட் ஆஃப் பர்த் மாற்றிக்கலாம், உங்களுடைய ஏஜ் கரெக்டாக அதில் ஃபில் பண்ணிக்கலாம், உங்களுடைய ரிலேட்டிவ் நேம் டைப் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம், அவங்களுடைய என்ன ரிலேஷன் டைப்பு, இது அவங்க ஆனா பெண்ணா, எல்லாமே நம்ம டீட்டெயில் கொடுத்துக்கலாம். இதெல்லாம் ஏற்கனவே மிஸ் ஆகியிருந்துருவோம், நம்ம இப்போ எல்லாமே அப்டேட் பண்ணிக்கலாம். அப்டேட் பண்ணிக்கிட்டு ஃபோட்டோஸ் கூட நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான் இது. அவங்க கொடுத்துருக்கிற ஆப்ஷனை கரெக்டாக நம்ம செக் பண்ணிட்டு வரணும். அது எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபில் பண்ணுன்னா அந்த ஸ்டார் மார்க் கொடுத்துருப்பாங்க, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஸ்டார் மார்க் இல்லாத அந்த அளவுக்கு அவசியம் இல்லை. கண்டிப்பாக நீங்கள் இல்லை கேட்டிருக்கிற டேட்டா ஆஃப் பர்த் டீட்டெயிலு, டிஸ்ட்ரிக்ட் டீட்டெயிலு, உங்களுடைய அட்ரெஸ்ஸு எல்லாமே கொடுத்துட்டு, உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு, டேட்டு, எந்த பிளேஸ்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அது, அதுக்கப்புறம் இந்த கேப்சா கோடு, இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா அது ஓகே ஆகிடும். அதுக்கு ஒரு நம்பர் வரும், அந்த நம்பரை வச்சுக்கிட்டு நீங்கள் ஸ்டேட்டஸை ஈஸியாக பார்த்துக்கலாம். சில பேர் வந்து அவங்க ஓட்டர் ஐடி மிஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்க கூட இதில் ஈஸியாக அப்ளை பண்ணி புது ஓட்டர் ஐடி கார்டு வாங்கிக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நம்பர் இருக்குல்ல, நம்ம இபிஐசி நம்பர், அந்த நம்பரை டைப் பண்ணால் போதும், நம்மளோட டீட்டெயில் எல்லாமே வந்துடும். வந்ததுக்கப்புறம் அதில் ரீசன் கேட்டிருப்பாங்க, நம்ம ஓட்டர் ஐடி எதனால் தொலைஞ்சி போச்சு அப்படின்ற ரீசன் இருக்கும். அந்த ரீசனை டைப் பண்ணிவிட்டு நம்ம ஓட்டர் ஐடி கார்டு வந்து போஸ்டரில் வாங்குகிறோமா, இல்லை டைரெக்டாக நம்ம பூத் மெம்பர் ஒருத்தவங்க இருப்பாங்க பூத் ஆஃபீஸர்னு, அவங்கக்கிட்ட போய் வாங்கிக்கலாமா, இல்லை டைரெக்டாக நம்ம தொகுதியில் ஒரு தாலுக்கா ஆஃபீஸ் இருக்கும் அங்கே கூட போய் நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி வாங்க போகிறோன்ற ஆப்ஷனை மட்டும் இங்கே சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கான டீட்டெயில் எல்லாமே இங்கே கொடுத்தீங்கன்னா இ ஓட்டர் ஐடி கார்டு வந்து நீங்கள் இதில் ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் பழசு போயிடுச்சுன்னு கவலைப்படவே தேவையில்ல, இப்போ நியூ அப்டேட் வந்துக்கிட்டு இருக்குது, அதனால் இது எல்லாமே ரொம்ப ஈஸி தான். நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோன்லேயே பண்ணலாம், நீங்கள் எங்கேயும் போய் அலையணும்னு அவசியமே கிடையாது. இங்கே கொடுத்துருக்குற டீட்டெயிலை மட்டும் மிஸ் பண்ணாமல் கரெக்டாக சூஸ் பண்ணிவிட்டு
அதுக்கான இதை கேப்சா நம்பர் எல்லாம் போட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுக்கும். அந்த நம்பரை வச்சு நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம், உங்கள் ஐடி கார்டு என்ன